லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. சென்னை வடபெரும்பாக்கம் பகுதியில் குளம் போல தேங்கி கிடக்கும் மழைநீரால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெர்ரி, வணக்கம். இந்த வடபெரும்பாக்கத்தில் இவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது அப்படின்றத நேற்றைய தினமே நியூஸ் தமிழானது செய்தியாக வெளியிட்டிருந்தோம். களத்திலிருந்து என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாகவும் அங்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? தற்பொழுது அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? வணக்கம். காற்றழுத்த தாழ்வு நிலை தாக்கத்தின் காரணமாக வட தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. அதன் தொடர்ச்சியாக சென்னையிலும் 2 தினங்களாக மழை கொட்டி தீர்த்தது. அதனுடைய தாக்கத்தினால சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளித்திருந்தது. தொடர்ச்சியாக இரவிலிருந்து இந்த 2 தினங்களாக மாநகராட்சி ஊழியர்கள் எங்கெல்லாம் தேங்கி நிற்கிற நீரெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனினும் கூட ஒரு சில பகுதிகளில் மாநகராட்சி ஊழியர்களாலும் அகற்ற முடியாத அளவுக்கு தண்ணீர் இங்கே தேங்கி நிற்கிறது. அதுக்கு முக்கிய காரணமாக இந்த தாழ்வு பகுதி என்பதனால தண்ணீர் வெளியேற்ற முடியாத ஒரு சூழலும் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே நேற்றைய தினமே இந்த குறிப்பிட்ட பகுதியில், அதாவது வடபெரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரதான சாலைகளிலும் தெருக்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியிருப்பதை நாம் காட்சிப்படுத்தியிருந்தோம், செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இந்த 2 தினங்களாக தேங்கியிருந்த இந்த தண்ணீரின் காரணமாக பிரதான சாலைகளில் வாகனங்கள் செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எது மேடு, எது பள்ளம், எது சாலை அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளம் என்று தெரியாத காரணத்தினாலே பலர் வாகனங்களை செலுத்த முடியாமல் தள்ளி வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. மற்றொரு சூழல் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த நீரில் வாகனங்களை செலுத்தி வரும்பொழுது இன்ஜினுடைய அளவை விட நீரினுடைய அளவு அதிகமாக இருப்பதால இன்ஜின் சீஸ் ஆகி பாதி வழியில நிற்பதனாலும் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சியினை ஒளிப்பதிவாளர் விகாஸ் நம்மிடம் இந்த காட்சியினை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வாகனங்கள் பாதியிலேயே நிற்பதனாலும் இது வடசென்னையில பல்வேறு தொழில் காரணமாக கனரக வாகனங்களை செல்வதன் காரணமாகவும் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காலையில் சுமார் 7 மணியிலிருந்து தற்போதைய நிலவரப்படி இந்த போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து இருக்கிறது. காலையிலிருந்து பள்ளிக்கு செல்ல முடியாமல் வேலைக்கும் செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இந்த வாகனங்கள் தொடர்ச்சியாக ஒரு 500 மீட்டருக்கு இந்த வரிசை கட்டி தொடர்ந்து ரயில் பெட்டி போன்ற இந்த வாகனங்கள் நிற்பதனால இங்கே பள்ளிக்கு செல்பவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் திரும்பி அவர்களுக்கு வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. பொதுமக்களிடம் இது குறித்து பேசும் பொழுது, இங்கே சப்வே ஒன்று கட்டி கொடுத்தார்கள், அந்த சப்வேக்கு மழைநீர் வந்து சூழ்ந்து நிற்கிறது, இங்கே வெளியேற முடியாமல் இங்கே ஒரு பாதிப்பும் ஏற்படுகிறது, இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டி கொடுத்தால் இந்த தாழ்வான பகுதியில மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் பொழுது நாங்கள் அந்த பிரிட்ஜை பயன்படுத்தி இங்கிருந்து நாங்கள் வேறு வழிக்கு நாங்கள் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கின்றார்கள். அதனால இந்த இடத்துல நாங்கள் பறந்து போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த பக்கத்தில் போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் சுற்றி வரதா இருக்கு. இந்த இடத்துக்கு எப்போ தான் தீர்வு காண முடியும் எங்களுக்கே தெரியல. இந்த எப்பவுமே அப்படி தான் இருக்குது. இந்த இடம் சின்ன ஒரு நாள் மழை பெஞ்சாலே இந்த இடம் தண்ணி, இந்த இடத்த சப்பையெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த சப்பை ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை. ஒரு கிலோமீட்டரில் வர வேண்டியது 4 கிலோமீட்டர் சுற்றி வரும். எப்போவுமே வருஷம் இந்த மழை காலமானால் இந்த மாதிரி ஆகிடுது. இந்த இடம் மட்டும் இங்கே வந்து ஒரு மேம்பாலம் கட்டி விடலாம். ஏன்னா மணலி ப்ளஸ் வடகரை இதெல்லாம் போகிற ரூட்டு, ரெடில்ஸ் போகிற ரூட்டு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. இங்கே தயவுசெய்து இதனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சில வண்டிகள் வந்து பழுதாகி போயிடுது, ப்ராப்ளம் ஆகிடுது, அதனால் தள்ளிட்டு போக வேண்டிய சிரமங்கள் ஏற்படுது. இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய தண்ணி நிற்கிது, நாலா பக்கம் தண்ணி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் உண்டாகுது. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.